வணக்கம். டியூப் தமிழின் செய்திகள். இளைஞர்களை அச்சுறுத்திய கிறிஸ் போதத்தின் பின்னணியில் ஐஎஸ் பயங்கரவாதிகளே இருந்ததாக பாதுகாப்பு பிரிவு கண்டறிந்துள்ளனர். கிறிஸ் போதம் தொடர்பில் பாதுகாப்பு தரப்பினர் புலனாய்வு வேலையை ஆரம்பிக்கும் போது பயங்கரவாதி சக்ரானின் எழுச்சி ஆரம்பமாகியுள்ளதாக தெரிய வந்துள்ளது. புதிய அரசாங்கம் 2015 ஆட்சிக்கு வந்தபோது இராணுவத்தின் பயங்கரவாத சோதனை தொடர்பான நடவடிக்கைகள் இடைநிறுத்தப்பட்டதை அடுத்து புலனாய்வு நடவடிக்கைகள் நிறுத்தப்பட்டமையினால் ஐஎஸ் பயங்கரவாதிகளுக்கு அது சாதகமாக மாறியுள்ளதாக புலனாய்வு பிரிவினை மேற்கோள் காட்டி தென்னிலங்கை ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. ஈஸ்டர் தற்கொலை குண்டு தாக்குதலில் ஈடுபட்ட பயங்கரவாதிகளின் மரபணு பரிசோதனை அறிக்கை எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை வெளியிடப்பட உள்ளது. இது தொடர்பான பரிசோதனைகள் தற்பொழுது இறுதி செய்யப்பட்டுள்ளதாக அரசு ரசாயன பகுப்பாய்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது. குறித்த தாக்குதல் தொடர்பில் தேசிய தௌஹீத் ஜமாத் அமைப்பின் தலைவர் என கருதப்படும் ஜக்ரான் ஹாஷிமின் மரபணு பரிசோதனை அறிக்கையை பெற்றுக் கொண்டதற்காக அவரின் மனைவி மற்றும் மகள் ஆகியோரின் இரத்த மாதிரிகளை அரசு ரசாயன பகுப்பாய்வு திணைக்களம் கடந்த வெள்ளிக்கிழமை பெற்றுக்கொண்டது. இந்த நிலையில் குறித்த தகவல்கள் அடங்கிய முழுமையான அறிக்கை குற்ற புலனாய்வு திணைக்களத்திடம் கையளிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை அரசாங்கம் தமது பொறுப்பு கூறும் கடமையை நிறைவேற்ற வேண்டும் என பிரித்தானிய எதிர்கட்சியான தொழிற்கட்சி வலியுறுத்தியுள்ளது. இறுதி யுத்தத்தில் கொல்லப்பட்டவர்களை நினைவு கூறும் 10வது நினைவாண்டை முன்னிட்டு தொழிற்கட்சியின் தலைவர் எரிமி கோபனினால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கை ஒன்றில் குறித்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொழிற்கட்சி எதிர்காலத்தில் பிரித்தானியாவில் ஆட்சி அமைக்கும் போது தமிழர்களுக்கு நீதி கிடைக்கவும் இலங்கையில் தமிழர்கள் சுய அபிலாசைகளும் உரிமைகளும் பெற்று வாழ்வதையும் உறுதிப்படுத்த நடவடிக்கை எடுக்கும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். யுத்தம் நிறைவடைந்து 10 ஆண்டுகள் கடந்துவிட்டன. யுத்தத்தில் இடம்பெற்ற மனித உரிமை மீறல்களுக்கு இன்னும் பொறுப்பு கூறப்படவில்லை. இந்த விடயங்கள் அனைத்தும் தீர்க்கப்பட வேண்டும். தமிழ் மக்களின் அபிலாசைகள் அனைத்தும் நிறைவேற்றப்பட்டு அவர்களது உரிமை நிலைநாட்டப்பட வேண்டும் என்றும் எரிமி கோபன் மேலும் தெரிவித்துள்ளார். இதுபோன்ற மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள தொடர்ந்தும் டியூப் தமிழுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.